வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ரேஷியோஸும் ஈக்குவலா இல்லையா, அதாவது ரெண்டுமே ஈக்குவலன்ட் ரேஷியோஸா இல்லையான்னு பார்க்க போகிறோம். 10:8 ப்ரொபோஷன் 30:24. இந்த ப்ரொபோஷன் தான் வந்து ஈக்குவல் டு மாதிரி, சரியா? 10:8 ஈக்குவல் டு 30:24, சரியா? இந்த 10-ஐ ஏன்னு எடுத்துக்கோங்க, இஸ்டு 8-ஐ பின்னு எடுத்துக்கோங்க. ப்ரொபோஷன் தான் ஈக்குவல் டு மாதிரி நான் சொல்லியிருக்கேன். 30C:24-ஐ டின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஏவும் டியும் இருக்கு இல்லையா, ஏவும் டியும், ஏ டி, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸ். பியும் சியும் மீன்ஸ். ஃபார்முலாலனா ஏ இன்டு டி ஈக்குவல் டு பி இன்டு சி, ஏடி ஈக்குவல் டு பிசி. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், மீன்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனால லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இது எக்ஸ்ட்ரீம், இது எக்ஸ்ட்ரீம். ஏடி மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஈக்குவல் டு பிசி, மீன்ஸை தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ரேஷியோஸை கம்பேர் பண்ணி போடப்போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரீம்ஸும் எக்ஸ்ட்ரீம்ஸும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் 10:24 ப்ரொபோஷனுக்கு ஈக்குவல் டு. இப்போ மீன்ஸை மல்டிப்ளை பண்ணிடுறோம். ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 8:30 10:24 240 ஈக்குவல் டு 83 24, ஜீரோ ஆட் பண்ணும், ரெண்டுமே ஈக்குவலாக வருது. ஸோ அப்போது இந்த ரெண்டு ரேஷியோஸும் ஈக்குவல் தான், ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.